பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. நீங்க எனக்காக சொல்லாதீங்க. வீடு வாங்குற விஷயத்துல உங்களுக்கு பெருசா ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் தேவையில்லாம உங்க விஷயத்துல தலையிடுறேன்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லிடுங்க. வீட்டு விஷயத்துல நாங்க இன்வால்வ் ஆகுறத டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றீங்களா? இல்ல மேடம், நான் அப்படிலாம் நினைக்கல. ஆனா நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிறதா இன்சார்ஜ் சொன்னாரு. சார் மட்டும்தான் ஆர்வம் காட்டுறாரு, மேடம் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இல்ல மேடம், அவரு தப்பா கூட சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்லிடுறேன், வீடுங்கிறது உங்களோட சாய்ஸ். மூணு வீட்டில் ஒன்றுதான் சூஸ் பண்ணணும்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கலனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற வீட்டை பார்க்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். மேடம் சொல்லிட்டாங்க, அவங்க பேச்சை எப்படிரா அவாய்ட் பண்ணுறதுன்னு. தமிழ் கூட உங்களை கம்பல் பண்ணலாம், அதுக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் ஓகே சொல்லுங்கள். இல்லை மேடம், அவரே ஓகே சொல்லிட்டாருனா எனக்கும் அது ஓகே தான். அவரோட விருப்பம் தான் என்னோட விருப்பமா? புரியுது துளசி. அப்படின்னா நீங்க ஹாப்பி தானே? அந்த வீடியோ முடிச்சிடலாம்ல? ஓகே மேடம். ஓகே துளசி, உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சென்னைக்கு வரப்போ கண்டிப்பா உங்களை நேர்ல மீட் பண்றேன். பாய். தேங்க்யூ. சொன்னாங்க வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே வேற என்ன கேட்டாங்க? விருப்பம் இல்லைன்னா வெளிப்படையா சொல்லுங்க. இதுல எந்த கம்பல்ஷனும் இல்ல. விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வேற வீடு பாத்துக்கலாம், இல்லைன்னா புதுசா கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதான் மாயா மேடம், நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க பார்த்தல. எனக்கு அப்படி தோணலைங்க. மும்பைல இருக்கிற மாயா மேடம் என் முகத்துல இருக்கிற சின்ன மாற்றத்தை கூட கவனிக்கிறாங்கன்னா அது எப்படி நீங்க சாதாரணமா எடுத்துப்பீங்க? அப்படின்னா நம்ம அவங்க கண்ட்ரோல்ல இருக்கோம் தானே அர்த்தம். நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மள வேவ் பாக்குறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எப்படி நீங்க சாதாரணமா எடுத்துப்பீங்க? இப்போ நீ என்ன சொல்ல வர? அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன சொல்ல வர போறன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. மாயா மேடம் தப்பானவங்க, வேவ் பார்க்க ஆள் வச்சு கவனிச்சிட்டு இருக்காங்க, அவங்க உறவை கட் பண்ணுங்கன்னு சொல்ல வர. அதானே, என்னால அதெல்லாம் முடியாது. அவங்க மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், என் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்களோட தேவையில்லாத பயத்துக்காக எல்லாம் அவங்க ரிலேஷன்ஷிப் என்னால கட் பண்ணிக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இனிமே இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத, நீ அதே மாதிரி நடந்துக்கோ. மாமாக்கு மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ உள்ள போ. வாக்கா, போன விஷயம் என்ன காச்சு? மாமா கிட்ட ஜாமீன் விஷயமா பேசினியா? ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாரா? என்னாச்சுக்கா? அம்மா அண்ணனை பத்தி பேசினல்ல? சொல்றேன் பவித்ரா, அப்பா எங்க? உள்ளதான் இருக்காரு. அப்பா இருக்காருன்னு தெரிஞ்சே கேக்குறியா? அவர் காதல விழுந்தா தப்பாயிடாதா? ஐயோ அக்கா, அவர் உள்ளதா இருக்காரு, நாம இங்க பேசுறத அவரு கேட்காது. அது இல்லாம நான் மெல்லமாதானே பேசுறேன். முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுக்கா பிளீஸ். என்னால பேச முடியல பவித்ரா, நேரமே கிடைக்கல. என்னக்கா அப்படி பண்ணிட்டேன்னு அவ்வளவு தூரம் சொல்லி அமிச்சேன். புரியுது பவித்ரா, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் வேணாமா? எடுத்தேன் கவிதானு பேச முடியாதுல்ல? சரி சங்கடப்படாத, மாமா மெடிசின்ஸ் வாங்க போயிருக்காரு, வந்ததும் நான் பேசுறேன். என்னக்கா நீ, ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது அதை போய் மிஸ் பண்ணிட்ட? பவித்ரா நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. எப்படிக்கா முடியும்? வீட்டுல அப்பா இருக்காரு, மாமாவுக்கு பிடிக்காம சத்தம் போட்டாருன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடாதா? கார்ல போகும்போது வரும்போது எவ்வளவு டைம் கிடைச்சது, நீ ஃப்ரீயா பேசிருக்கலாம். அதுக்காக தான் அவ்வளவு தூரம் சொன்ன, நீ இங்க வந்து பேசணுங்கிறியே. சாரிக்கா, நான் உன்னை தொந்தரவு பண்றேனா? எனக்கு உன் நிலைமை புரியுதுக்கா.
நான் உன கஷ்டப்படுத்துறேன்தான். ஆனா அம்மாவையும் அண்ணனையும் ஜாமீன்ல எடுக்கணுங்கிற ஏக்கத்துலதான் நான் அப்படி பேசுறேன்க்கா. பிளீஸ் தப்பா எடுத்துக்காதக்கா. நான் அப்படிலாம் நினைக்கல பவித்ரா. நான் கூட அப்பவே பேசலாம் தான் பார்த்தேன். ஆனா வீடு விஷயமா பேசவும் வீடு பார்க்கவும் தான் நேரம் சரியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தாரு. அவர் மூட் அப்செட்டா இருக்கும் போது இதை பத்தி பேசி முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றது? அதனாலதான் பேசாம விட்டுட்டேன். நீ கவலைப்படாத, அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை வராத அளவுக்கு நான் இன்னைக்கு கண்டிப்பா பேசிடுறேன். சரிக்கா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் போய் உனக்கு டீ போட்டு வைக்கிறேன். தேவைப்படுது. நல்ல விஷயம்தான், பணத்தை கொடுத்துடலாம். ஆனா யார் கூட பிசினஸ் பண்ணக்கூடாது, யார் கூட சகவாசம் வச்சு கூடாது நீ சொல்றியோ, இது அவங்க பணம் தான், பரவாயில்லையா? உனக்கு ஓகேனா சொல்லு, இப்ப எடுத்து கொடுத்துறேன். என்ன தரவா சொல்லு. அதானே பார்த்தேன், உனக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா எதுவா இருந்தாலும் அது தப்பே இல்லை. ரூல்ஸ் நீ உன் இஷ்டத்துக்கு மாத்திப்ப, இதானே உன் பாலிசி? அம்மா துளசி. அப்பா, எப்பமா வந்த? இப்பதான்ப்பா. வீடெல்லாம் பாத்தியா, உனக்கு பிடிச்சிருக்கா? அது எனக்கு சரியா சொல்ல தெரியலப்பா. உங்க மாப்பிளைக்கு வீடு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அவர் வருவாரு, நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கங்க. அம்மா, இந்தாங்க சார். 500 க்கு சேஞ்ச் இருக்கா? ஆ, இருக்கு சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ். மணி சார், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் பார்த்து நாளாச்சு, ஆளை பார்க்கவே முடியல. ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ? அப்படிலாம் இல்லை சார், பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியிருந்தது. உங்கள் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? எங்கே, சுமாராக தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு ஆள் வேலையை ஒரு ஆள் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கிற மேனேஜர் இருக்காரு, செம்ம இம்சை, ஒரே டார்ச்சர் கொடுக்குறாரு. 99 நச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமாம், நம்ம குரூப்லேயே ஆக்டிவான பர்சன் நீங்கள் தான். டாக்டர் கிட்டலாம் போக மாட்டீங்க. நீங்க என்னடான்னா மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு போறீங்க. உங்களுக்கு வயசு அடிச்சா என்ன? ஐயோ, விளையாட்டு கூட அப்படி சொல்றாதீங்க சார். ஆக்கமா வேலை பாக்கறத விட ஊக்கமா வேலை பாக்கறதா சார் நம்ம பாலிசி. அது தெரியும் தமிழ், இதெல்லாம் யாருக்கு? ஐயோ, இது எனக்கு இல்ல சார், என் ஃபாதர் எல்லாம் உடம்பு சரியில்லை, அதான் வாங்கிட்டு போறேன். அப்படியா? ஆமா, நீங்க ஃபாதர் இல்லைன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. உங்க ஒய்ஃபோட அப்பா வீட்டு சைட்ல சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. அப்படின்னா உங்க ஆபீஸ் லீகல் மேட்டர்லாம் அவங்க தான் பாத்துக்கிறாங்களா? இல்லையா, அவ இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காளே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு கோர்ட்ல வச்சு அவங்களை பார்த்தேன். என்ன விஷயம்னு கேக்குறதுக்கு முன்னாடி அவங்க கூட வந்தவங்களோட கிளம்பி போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு வந்திருந்தாளா? நல்லா பாத்தீங்களா, என் ஒய்ஃப் தானா? நல்லா தெரியும். அநேகமா அவங்க கூட வந்தது அவங்க சிஸ்டர்னு நினைக்கிறேன். யாரையோ ஜாமீன்ல எடுக்கிறது சம்பந்தமா அவங்க பேசிட்டு போனாங்க. ஆமா, அவங்க கோர்ட்டுக்கு போனது உங்களுக்கு தெரியாதா? சொல்லாமலே போனாங்க. இல்ல இல்ல, இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அவ ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ப்ராப்ளம், அதான் கூட துணைக்கு போறேன்னா. அப்படி தமிழ், வீட்டில இருந்தா கால் பண்றாங்க, அவசரமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். கிளம்புறேன், பை பை. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கோர்ட்டுக்கு போயிருக்கிறான். வர வர என்ன மதிக்கிறதே இல்லை. அக்கா, மாமா வந்துட்டே இருக்கா, அவர்கிட்ட ஜாமீன் விஷயமா பேசிருக்கா, வா. Thank you.
பிளேஸ்ல கரெக்டா இருக்கணும்னு பாருங்க. கோர்ட்டுக்கு போனது இல்லாம கோயிலுக்கு போன டிராமாவை பண்றீங்க. இது உங்க வாயாலே வர வைக்கிறேன். பவித்ரா மாமா, வேண்டுதலுக்காக கோயில் போனேன்னு சொன்னீங்களே, எந்த கோயில்? அது குன்றத்தூர் கோயிலுக்கு மாமா. கோயில் ரொம்ப கூட்டமா இருந்ததோ, என்ன விசேஷம்? இல்ல மாமா, அன்னைக்கு பொழைச்சிட்டாங்கன்னா அபிஷேகம் வந்து பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். மத்தபடி என்ன விசேஷம்னு தெரியல மாமா. அவ்வளோ அழுத்தம் உங்களுக்கு, நீங்களா இப்ப சொல்றீங்கன்னு பாக்குறேன். ஏன் மாமா கேக்குறீங்க? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். விஷயம் பேசணுங்க. பேசு. நான் சொல்றதை கேட்டு நீங்க கோவலாம் படக்கூடாது. உங்களால முடியும்னா சொல்லுங்க, இல்ல விட்டுடலாம். தேவையில்லாம ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணி இதான் சாக்குன்னு பிரச்சனை கிரியேட் பண்ணக்கூடாது. என்ன பார்த்தா டைம் பாஸ்க்கு பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதா? தேவையில்லாம சுத்தி ஒழிச்சு பேசாத, என்ன விஷயம் சொல்லு. பாத்தீங்களா, இப்பதான சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேற சும்மா அனாவசியமா பேசிட்டு இருக்காத, விஷயம் என்னன்றது கரெக்டா சொல்லு. சப்டைட்டில் அப்புறம் போட்டுக்கலாம். சொல்லக்கூடிய நிலைமையில நான் இப்ப இல்லைங்க. இது வரைக்கும் ஒரு மனைவியா எனக்கு தப்புன்னு பட்ட விஷயங்களை நான் தைரியமா சொல்லியிருக்கேன். உங்களை கேள்வி கேட்டிருக்கேன், இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு கைட் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப யூஸே இல்லாம போயிடுச்சு. யாரோட உறவு வேண்டான்னு நினைச்சனோ, யார அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சனோ, அவங்க கிட்டே திரும்ப திரும்ப ஹெல்ப் கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது எனக்கு. நீங்க பண்றது தப்புன்னு சொல்ற தகுதி கூட இல்லாம போயிடுச்சு எனக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? மாயா மேடத்தோட சேர்ந்து நான் பிசினஸ் பண்றது உனக்கு பிடிக்கல, இருந்தாலும் உங்க குடுக்கற வீட்டை வாங்க வேண்டியதா இருக்கு. அது நீ வேணான்னு சொல்ல நான் கேட்க மாட்டேன். அதானே என்ன சொன்னாலும் சரி, என் முடிவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. திரும்ப திரும்ப இந்த டாபிக் பேசி டென்ஷன் பத்தாத. நான் தான் பேசலன்னு சொல்லிட்டேனே, என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லைங்கிறப்ப நான் எங்க பேசணும்? மாயா மேடம் தயவாலதான் எல்லாமே நடக்குது. குடும்பத்தை வாட வைக்கிறதே அவங்க தானு. அப்பால ஆரம்பிச்சு பவித்ரா வரைக்கும் நம்புறாங்க. அவங்க தயவு தேவைங்கிறதுனால நானும் அடங்கி ஒடங்கி இதுவே சரிங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். நீங்களும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, குடும்பத்துல ஒரு பார்வையாளரா மட்டும் இருந்தா போதுங்கிற மாதிரி என்னை அடக்கி ஒடக்கி ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. பொண்ணுங்க வாய் பொத்தி அடிமையா இருக்கிறது தானே உங்களுக்கும் ஈஸியா இருக்கு. தேவையில்லாம கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காத, வாயை மூடிட்டு அடங்கி போன என்னைக்குமே சொன்னதில்ல. வீட்டை பத்தி பேசும்போது அதானே நடந்துச்சு. அந்த சென்ஸ்ல பேசுனது நான் இல்ல, உங்க அப்பா. மாயா மேடத்தோட சேர்ந்து பிசினஸ் பண்றது சரியா அப்படின்னு உங்க அப்பாட்ட கேக்குறேன். அவர் மட்டும் தப்புன்னு சொல்லட்டும், எல்லாத்தையுமே விட்டுறேன், அவர்கிட்ட கேப்போவா? எங்க சொன்ன கேளுங்க, எங்க நில்லுங்க. ஏன் பாப்பாவை இழுக்கிறீங்க? நமக்குள்ள தானே பேசிட்டு இருக்கோம். என்ன நீயோ ஒன்ன நானோ அறிவாளின்னு நினைக்காதப்போ, தோடம் பேரை கேக்குறதான நியாயம்? வா அவர்கிட்ட கேட்டலாம் வா. அவர் எப்படிங்க சொல்லுவாரு? தீபா கல்யாணியை அவங்க தானே காப்பாத்திருக்காங்க, அவங்க மூலமா ஹெல்ப் கிடைச்சிருக்குன்னு அது மட்டும் தானே அவருக்கு தெரியும். உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, அவங்க எப்படிப்பட்ட தப்பான ஆள்னு அவருக்கு தெரியாது. ஓ அப்படியா, சரி அப்ப அதையும் சொல்லி கேட்டுருவோம். வா. என்னங்க இருக்க? வா மாமா. உங்க பொண்ணுக்கு என் திறமை மேல டவுட் வந்துருச்சு, அது சரியா தப்பான அவளுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி வைங்க. என்ன விஷயம் மாப்ள? மாமா உங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுல இருந்து நான் பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ நல்ல லெவல டெவலப் பண்ணுறதுக்காக நான் வெறியா ஓய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கு மாயா மேடம் போல விஐபிஸோட கான்டாக்ட் எனக்கு தேவைப்படுது, அவங்களோட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது போய் தப்புன்னு சொல்றா? அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம். இதைத்தான் மாமா நானும் அப்பல இருந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க சேர ஆட்கள் தப்பு, போற ரூட் தப்பு, செய்யற பிசினஸ் தப்பு. பிசினஸ் செய்யாதீங்க, விட்டுருங்க. அப்படி பிசினஸ் செஞ்சீங்கன்னா லாஸ் ஆகும், போலீஸ்ல புடிச்சு போடுவாங்க, டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கா மாமா? என்னமா இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். காலையில இருந்து காஃபி குடிக்கிறது இருந்து ராத்திரி சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் எல்லா பிரச்சனையும் எடுத்து தள்ளை போட்டு நான் பிறந்தேனா? நானு முட்டாளா? இவ அளவுக்கு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் மாமா, பேங்க்ல எல்லாம் கூட வேலை பார்த்திருக்கிறேன். எது சரி எது தப்புன்னு என்னாலும் ஜட்ஜ் பண்ண முடியும். இது எதுவுமே தெரியாத புத்தி இல்லாதவ, அறிவு கட்டணம் இல்லை நினைச்சிட்டு இருக்கா? என் தலை ஃபுல்லா களி முன்னு தப்பான நாட்களோட பழக்கம் வச்சிருக்கிறேன். சீக்கிரமாவே காலி ஆயிடுவேன், டெவலப்பே ஆக மாட்டேன், இதான் நினைச்சிட்டு இருக்கிறாவ.
இப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவளோட எப்படி மாமனால் சேர்ந்து முன்னேற முடியும்? ஆமா, மினிஸ்டருக்கு வேண்டியவன் ஒருத்தன் மினிஸ்டர் பேரை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணான், இல்லீகல் பிசினஸ் பண்ணா போலீஸ்ல மாட்டீங்கன்னா அதை வச்சு நானும் மாட்டிக்குவேன்னு பயப்படுறேன். மாமா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஒன்று தெரிஞ்சா இல்லைன்னா நான் இன்வால்வ் ஆயிப்பானே விலகிட மாட்டேன். அந்த அளவுக்கு கூட அறிவில்லை எனக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் விட்டுரு விட்டுருன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா மாமா? ஏ அம்மா இப்படி பண்ற மாப்பிள்ள விவரம் தெரியாமையா இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காரு? இதை பார்த்துருசி, நீயும் நானும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க, என்ன பண்ணா நாலு காசு சம்பாதிக்க முடியும்ன்றது நம்மளால யூகிக்க முடியாது. ஆனா மாப்பிள்ள நாலு இடத்துக்கு போறாரு, நாலு பேரை சந்திக்கிறாரு, அந்த மேடம் மினிஸ்டரோட பழகிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமா? அதை தட்டி கொடுத்து பாராட்டாம ஏன் தப்புன்னு சொல்ற? நாலு நல்ல மனுஷங்களோட உறவும் துணையும் இருந்தா தானேமா நம்மளால முன்னேற முடியும்? அதை பார்த்து சந்தோஷப்படாம ஏன் தப்புன்னு சொல்ற? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க பேசாதீங்கப்பா. இவர் செய்யறதெல்லாம் சரி சரின்னு சொல்ல போய் தான் இதுக்கு முன்னாடி ஒரு கடன் தொழில மாட்டிக்கிட்டோம். அதனால என்னாச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. கடன் தந்தவ வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து அசிங்கப்படுத்தினா, இவரும் கட்டணவளை விட்டு வீட்டை விட்டு ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. போது, நிறுத்து துளசி. சும்மா நடந்து முடிச்சத சொல்லி காட்டாத. ஒரு தடவை தப்பு பண்ணவன் திரும்ப திரும்ப அதே தப்பு தான் பண்ணிட்டு இருப்பானா? கரெக்ட் பண்ணிக்க மாட்டானா? ஆமா, நான் கடன் வாங்கினதான் கஷ்டப்பட்டேன்தான், ஆனா அதே மாதிரி திரும்ப ஆடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறேன். ஆனா அதை விட டேஞ்சரான ஆளுங்களோட தானே இப்ப நீங்க சேர்ந்து. கொஞ்சம் பேச விடுறியா? காசுங்கிறது காட்டு மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி. காயப்படாம ஹாயா உட்காந்து ஈஸியா சம்பாதிக்கிறது சாத்தியமே கிடையாது. பத்து பேரை பார்க்கணும், முட்டி மோதணும், தில்லா இறங்கணும், அப்பதான் நாலு காசு பார்க்க முடியும். அவன் ஒரு ரூபாய் சம்பாதிச்சு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு சின்ன குறை வச்சிருக்கேன்னா அந்த கடன் தொல்லை தவிர உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன். உன்னையும் நமக்கு பிறக்க போற குழந்தையும் நல்லா ரிச்சா ராயலா லக்ஸுரியா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இப்படி நாய் மாதிரி ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம என்ன நீ காலவாரி விட்டுட்டு இருக்க? இப்படி எல்லாம் பண்ணா நம்மளால லைஃப்ல முன்னேறவே முடியாதுமா. மாசத்துக்கு பட்ஜெட் போட்டு கடன் வாங்கிதான் நம்மளால வாழ முடியும். நான் மட்டும்தான் கடன் வாங்கிட்டேனா? ஊரு விட்டு ஓட்டேனா? நீ எது தப்புமே பண்ணல, எல்லாமே என்ன கேட்டுதான் பண்றல, அதுவும் சரியா பண்றல. எனக்கே தெரியாம பாம்பே கிளம்பி போய் பிசினஸ் காலி பண்ண பாத்துருக்காமா? கொஞ்சம் விட்டு அப்படியே என்ன காலி பண்ணிருப்பா? இப்படி வீட்டுக்கே சூனியம் வச்ச மாதிரி கூட ஒரு எதிரி இருந்தா எப்படி முன்னேற முடியும்? இது மட்டும் இல்ல மாமா, நமக்கு திறமை எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சதுன்னு வைங்க நொந்து போயிடுவீங்க. இனிமே பிரச்சனை வந்தா அது இவ்வளவு மட்டும்தான் மாமா. மாப்பிள்ள ரொம்ப நுந்து போயிருக்காரு, அவர் சொல்றத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. மாப்பிள்ள சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிரு. விவரம் இல்லாம இல்ல மாமா, எல்லாம் தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இதெல்லாம் என்னால் ரொம்ப நாள் சகிச்சுக்க முடியாது. நீ பண்றத பார்த்து எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. இன்னும் கூட ஆர்கியூ வேஸ்ட். என்னம்மா இதெல்லாம்? உக்கார் உக்கார். பாத்துப்பா. ஏம்மா, மாப்பிள்ள கோவப்படுற அளவுக்கு நீ ஏன் நடந்துக்கிற? இது தப்புன்னு தெரியலையா? தெரியும்பா, அவர் மனசு கோணாம நானும் நடந்துக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா அவர் பண்ற பிசினஸ் தப்பா இருக்கே. எதை வச்சு நீ இப்படி சொல்ற? மாப்பிள்ள தான் ஒளிவு மறைவே இல்லாம எல்லாத்தையும் சொல்லிடுறாருல, அப்புறம் எதுக்கு உனக்கு சந்தேகம்? அவர் ஒண்ணும் முழுசா பாதிதான்ப்பா சொல்லியிருக்காரு. இதை பார்த்துலசி, மாப்பிள்ள சொல்ற மாதிரி அவர் ஒண்ணும் விவரம் இல்லாத ஆள் இல்ல. தப்பான ஆட்களோட பழகிட்டு இருந்தாருன்னா அவராவே வெளியில வந்துருவார், இதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் யாருக்காக பண்றாருமா? நீ இந்த குடும்பமும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே? இதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து மாப்பிள்ள பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. உன் கூட படிச்சவங்க காலேஜ் மூடினதுனால எத்தனை பேர் படிப்பை விட்டுட்டாங்க. தீபா டிராவல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா உனக்காக மாப்பிள்ள கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி உன்னை படிக்க வச்சிட்டு இருக்காரு, உன்னை பெரிய ஆளாக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரும் பெரிய ஆளா வரணும்னு நீ ஆசைப்பட வேண்டாமாமா.
அதை கெடுக்கிற மாதிரி நீ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அமைச்சர் தயவால தானமா கல்யாணிய காப்பாத்தவே முடிஞ்சது. தீபாவையும் அவங்க தானமா காப்பாத்தினாங்க. அதுக்கு நம்ம நன்றியா இருக்க வேண்டாமாமா. அதை விட்டுட்டு அவங்க தப்பான ஆட்கள் சொல்லி அவங்க உறவே வந்த சொன்னா என்னமா அர்த்தம்? இத பார்த்துரு, மாப்பிள்ள இனியும் வாரத்துல ரெண்டு மூணு நாள் தான் பாத்துக்கிறீங்க. அப்பவும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? மாப்பிள்ள நொந்து போய் பேசிட்டு போறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அன்பா அனுசரிச்சு போக வேண்டிய நீயே இப்படி நடந்துக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பார்த்துருசி, நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனா எதையுமே மிகைப்பட பண்ணக்கூடாது. புத்தி சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. மாப்பிள்ளைய கோவப்படுத்தினா விளைவு என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. கல்யாணி தீபா மாதிரி உன் வாழ்க்கையும் மோசமாயிடக்கூடாதுமா. புரிஞ்சு நடந்துக்க. என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நீ தான் பார்த்து நடந்துக்கணும். பவித்ரா அக்கா, பசிச்சா அப்பாவுக்கு நீ சாப்பாடு கொடுத்துரு, நான் வந்துடுறேன். எங்கக்கா கிளம்புற? ஜாமீன் விஷயமா பேசணும்னு சொன்னல, என்னால மாமா கூட எல்லாம் பேச முடியாது, அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்றேன்.